பிரியார்களே சகோதரர்களே 27ஆம் ஆண்டு இரவு நாங்கள் எல்லாம் தௌபா செய்ய வேண்டும் பிழைப்பொறுக்க தேட வேண்டும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாங்கள் இன்று அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் லைலத்துல் கத்ர் என்றால் சர்வ சாதாரணமாக நினைத்துக் கொண்டோமா ஒரு இமாம் சொல்லுகிறார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நீங்கள் கடலிலே போய் அந்த கடல் நீரை சுவைத்து பாருங்கள் அது உப்பு இருக்காது சுவை இனிப்பாக இருக்கும் என்று சொல்கிறார் நாங்கள் சுவைத்து பார்த்திருக்கிறோமா லைலத்துல் கத்ருடைய இரவை எத்துணை பேர் கண்டிருக்கிறார்கள் ஞானக்கண் உள்ளவர்கள் அகக்கண் உள்ளவர்கள் அல்லாஹுக்கு நெருக்கமான நல்லடியார்கள் இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய புனிதமான இரவை காணுவார்கள் பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃப் ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொல்கின்றான் இந்த இரவை அப்படி என்றால் இமாம்களுக்கு மத்தியிலே 21ஆம் இரவு 23ஆம் இரவு 29ஆம் இரவு 27ஆம் இரவு என்று இப்படி விவாதங்கள் இருக்கிறது மாற்றங்கள் இருக்கிறது சொல்லுகிறார்கள் 27 இந்த நாளிலும் வரலாம் 27 என்றால் லைலத்துல் கத்ருடைய இரவு வரலாம் ஆனால் அதிகமான இமாம்கள் லைலத்துல் கத்ருடைய இரவு 27ஆவது நோன்புதான் என்று சொல்கிறார்கள் அன்று இரவு 26ஆவது நோன்பை துறந்து விட்டு நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த இடத்திலே 27ஆவது இரவை கொண்டாட வேண்டும் என்று ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஆனால் உண்மையிலே பெரியார்களே சகோதர்களே இந்த இரவு மாத்திரம் நாம் ஒன்று கூடி தௌபா செய்வதனால் நாம் முழுமையான மனிதர்களாக மாறிவிடலாம் என்று நினைக்கக்கூடாது ஒவ்வொரு இரவும் நாம் தௌபா செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் தௌபா செய்ய வேண்டும் ஏன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தௌபா செய்வார்கள் இஸ்திகஃபார் செய்வார்கள் ஒவ்வொரு மனிதனும் படுக்கை அறைக்கு சென்றால் நானோ நீங்களோ இன்று என்ன செய்கிறோம் ஏதோ அசதியிலே வருத்தம் இருக்கிறது நோய் இருக்கிறது என்று அப்படியே படுத்து விடுகிறோம் குறைந்தபட்சம் ஒரு மனிதன் இஸ்திகஃபார் செய்ய வேண்டும் அவன் ஓதுகிறான் எத்துணையோ ஓதல்களை ஓதுகிறான் சூரத்துல் பக்ராட கடைசி லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் ஆயத்துல் குர்சி அல்ஹம்து சூரத்துல் ஃபாத்திஹா குல் ஹுவல்லாஹு அஹத் குல் ஔது பிரப்பில் ஃபலக் குல் ஔது பிரப்பின் நாஸ் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் இவைகளை ஓதுகிறான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று தஸ்பீஹ் செய்கிறான் நூறு விடுத்தம் தஸ்பீஹ் செய்து இரு கையையும் ஏந்தி இந்த மனிதன் ஊத வேண்டும் கையிலே மூன்று முறை ஷிப் ஷிப் என்று ஊதி முகத்திலே தடவி மேனி அடங்களும் தடவிவிட வேண்டும் அவன் அப்படி தடைவிட்டு இவன் அல்லாஹு தஆலாவிடம் முதலாவதாக குறைந்தபட்சம் அவன் மூன்றியுமான அளவு திக்ர் செய்ய வேண்டும் குறைந்த 10 தரமோ 20 தரமோ 50 தரமோ இவனுடைய ரூஹிலே ஒளி ஏற்படுவதற்காக சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு என்று சொல்ல வேண்டும் உன் வழக்கரத்தை எடுத்து உன் ஹார்ட்டிலே வைத்து பார் உன் இதயத்திலே வைத்து பார் மனிதா அது ஹூ ஹூ அல்லாஹ் ஹூ ஹூ என்று வேலை செய்யும் உன்னிடத்திலே அந்த தத்துவம் இருந்தால் உன் இதயம் நிச்சயமாக உன் ஹார்ட் அப்படி வேலை செய்யும் அப்படி வேலை செய்யவில்லை என்றால் நீ அல்லாஹுவை நினைக்கவில்லை அப்படி நினைக்க வேண்டும் கடைசி கட்டத்திலே நாம் இஸ்திஃபார் செய்ய வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா இவர் கடைசியாக பிஸ்மிகல்லாஹும்மா அமூத்து வாஹியாண்டு போறாரு யா அல்லாஹ் உனது பேரை கொண்டு நான் மௌத்தாகிறேன் மரணிக்கிறேன் அதன் பிறகு நான் ஹயாத்தாகிறேன் என்று சொல்கிறார் இப்படி சொல்லுகின்ற மனிதன் உள்ளே சென்ற மூச்சு வெளியிலே போகிறது போன மூச்சு திரும்ப உள்ளே வரவில்லை அதிகாலையில் தட்டுகிறார்கள் உணவுங்களேன் மனைவி வந்து தட்டுகிறா ஒழுமுங்க ஹசரத் ஒழுமுங்கோ அல்ல மௌளை ஒழுமுங்கோ அல்ல என் வாப்பா ஒழுமுங்கோ என் உம்மா ஒழும்பிறீங்கோ எழுந்திரிங்கோ பார்த்தா பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை மையத்து சொல்லுவாங்களா மௌளை மௌத்தா போனார் டாக்டர் மௌத்தா போனார் ஆ மினிஸ்டர் மௌத்தா போனார் அப்படியே சொல்லுவாங்க என் சாச்சா மௌத்தா போனார் அது இல்லை மையத்து எத்தனை மணிக்கு மையத்து எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க பெரியார்களே சகோதரர்களே ஒவ்வொரு மனிதனும் உதுவுடன் படித்தால் அந்த ரூஹ் அல்லாஹுவை சென்று சுஜூத் செய்கிறது அல்லாஹுவை சிரம் பணிகிறது அந்த ரூஹ் நாங்கள் தூங்கிவிட்டால் அந்த ரூஹ் எங்கெங்கோ போகிறது அல்லாஹ்விடம் போகிறது உங்களுக்கு தெரியுமா இந்த பொடி இந்த உயிர் இடம் இருக்கிறதே இந்த உறுப்புகள்
இதிலே வேலை இல்லை. இது செத்து போனால், மனிதன் மௌத்தா போனால் அப்படியே எல்லாம் அவிந்து அப்படியே சாம்பலாகி எல்லாம் அப்படியே முடிந்துவிடும். ஆனால் கொடுக்கப்படுகின்ற நன்மையோ தீமையோ ரூஹுக்குத்தான் கொடுக்கப்படுகிறது. தனஸ்ஸலுல் மலாயிகா வர்ரூஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு இன்னும் ஒரு பேர் ரூஹ். அந்த ரூஹ் இறங்குகிறார். ரூஹுக்கெல்லாம் பெரிய ரூஹ். ஏன்? அவர் பரிசுத்தமான மனிதர். அவரிடம் பாவம் கிடையாது. அவர் பாவம் செய்ததில்லை. அல்லாஹு தஆலா அதனால் அவர் பாவம் செய்ய முடியாது. மலாய்க்காமார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னதை மாத்திரம் செய்வார்கள். ஆனால் அந்த மலாய்க்கா தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல் குர்ஆனை எடுத்துக்கொண்டு இந்த மாதத்திலே இறங்கினார். அதுவும் லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறங்கினார். அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே இறக்கிய குர்ஆன் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹி அல் குர்ஆன் ஹுதல் லின்நாஸ் வபய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். சர்வசாதாரணமானதல்ல குர்ஆன். சத்தியத்தை அசத்தியத்தை, நன்மையை தீமையை, ஹலால் ஹராம், ஆகுமானதை ஆகாததை பிரித்து அறிவித்து மனிதனை நேர் வழிகாட்டக்கூடியதுதான் குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட அல் குர்ஆனை இந்த மாதத்திலே திட்டிக்கும் தேன்மறையை நாம் உரைக்கி வைத்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ் மேலும் சொல்லுகின்றான், இந்த குர்ஆனை நான் லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லரைதஹு ஹாஷியன் முதஸத்தியன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இந்த மனிதனுக்கு இறக்க வேண்டிய குர்ஆனை ஒரு மலை மீது நான் இறக்கி இருந்தால், அடியார்களே கேளுங்களேன், நிச்சயமாக அந்த மலை கற்கள் ஒவ்வொன்றும் வெடித்து சுக்குநூறாகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஏன் தெரியுமா? சுக்குநூறாகி விடும் வடித்து அல்லாஹுவின் அச்சத்தின் காரணமாக. அப்படிப்பட்ட பெரும் சுமையை, பெரும் அமானத்தை அல்லாஹு தஆலா எங்கள் கையிலே தந்திருக்கின்றான். இதை பொறுப்பேற்று, இதை நல்வழி சென்று, அதனுடைய வழிகளை கேட்டு படித்து அறிந்து நாங்களும் அமல் செய்து ஏனைய மக்களையும் அமல் செய்வதற்கு முயற்சி செய்விப்பது இந்த குர்ஆனுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்திலே கேட்கப்பட்டது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்களை எப்படி பார்க்க முடியும், எங்கே பார்க்க முடியும்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், அவர்கள் குர்ஆனாக இருந்தார்கள். அப்படியென்றால் நபியை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் குர்ஆனை பாருங்கள், குர்ஆனை பார்க்க வேண்டுமென்றால் நபியை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு நாலேஜ்! எங்களை பார்த்து யாரும் சொல்லுவாங்களா, நீங்கள் இவரை பார்க்கணுமா இருந்தால் குர்ஆனை பாருங்க? சொல்ல மாட்டாங்க. ஏனண்டா எங்களோட ஹாலாத் அப்படியா இருக்கு? என்னத்தை வச்சு எங்களை சொல்றது? நபியை போல, சஹாபாக்கள் போல, தாபியை போல, தாபியை போல என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தில்க ருசுல் ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களுடைய தரஜாக்களையும் விதம் விதமாக உயர்த்திருக்கின்றான். லூத் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாத்துக்கு ஒரு முறை, நூஹா நபி அலை இஸ்லாத்து வஸ்ஸலாத்துக்கு ஒரு தரஜா. எல்லா தரஜாக்களை விடவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தி விட்டான். அவ்வளும் ஆகிரும், முதல் நபியாக கடைசி நபியாக அவர்கள் தான் வந்தார்கள். இந்த உலகத்திலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல எந்த ஒரு நபியும் இந்த உலகத்திலே கஷ்டப்படவில்லை. நீங்கள் போனால் பார்க்கலாம், டெட் சி எங்கே, ஜோர்டானிலே, பலஸ்தீனிலே, இரு பக்கமும் இருக்கிறது. பலஸ்தீன் பகுதியிலே இஸ்ரேலர்களுடைய பகுதி, அது இஸ்ரேலர்களுடைய பகுதியிலே அந்த டெட் சி என்று சொல்லக்கூடிய மையத்து கடல் என்று சொல்வார்கள். லூத் அலை சலாத்து வசலாத்துடைய காலத்திலே பிறட்டப்பட்ட 4 கிராமங்கள் அங்கே பிறட்டப்பட்டிருக்கிறது. அந்த கடல் மையத்து கடல், அதுக்கு பேர் செத்து போன கடல். ஏன் தெரியுமா அதுக்கு அப்படி பேர்? அந்த கடலால் எந்த கப்பலும் போக முடியாது. ஒரு மனிதன் அந்த கடலில் பாஞ்சானண்டா உள்ளுக்கு போய் வெளியில் வந்துடுவார். எடுக்காது, ஆள் எடுக்காது. மீனை போட்டால் செத்து போகும். கையை விட்டு கீழே அப்படியே போய் கையை போட்டு மண் எடுத்தால் மண்ணெல்லாம் கருப்பாக இருக்கும். நாங்கள் சென்ற போது பார்த்தோம், வெள்ளையர்கள் அதிகமாக அந்த மண்ணை மேனியெல்லாம் பூசிக்கொண்டு அங்கே வெளியிலே புத்தகத்திலே படுத்து கொண்டிருக்கிறார்கள் சேர்களிலே. என்னவென்று கேட்டோம், இல்லை இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய கெமிக்கல் நோக்கி மருந்தாக இருக்கிறேன்னு சொல்கிறான். அதுக்குள்ளே விஷயம் இருக்கப்ப
ana kadalila poi ulluku pundu pundu kulikkelaadu yen kadal edukkadavare aanal engalude kadal thanniye neengal konjam vaikkedungal meeniye kalivi paarungal nomalagarikkum udambellam kasakkum vaayile aanal meeniyile adu eriyaadi erivu kudukkaadi erigiradhu endru solluvaan manidhan ஆனால் டச்சி உடைய தண்ணி இருக்கிறதே கொஞ்சம் மேனியில் பட்டா போதும் சரியான முறையில் எரிஞ்சு கொண்டிருக்கிறது உடம்பெல்லாம் உடம்பெல்லாம் எரிகிறது அந்த தண்ணி உடைய பவர் அல்லாஹு தஆலா அதற்கு கொடுத்திருக்கின்ற பவர் அது மட்டும் இல்ல அந்த கடலுக்கு கிட்ட அருகாமைக்கு சென்றால் எங்கள் அனைவர்களுக்கும் பயமாக இருக்கிறது அச்சமாக இருக்கிறது என்ன நடந்து விடுமோ ஏது நடந்து விடுமோ என்று அச்சமாக இருக்கிறது பெரியார்களே சகோதரிகளே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமாருடைய காலத்திலும் அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு பாக்கியங்கள் லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கவுங்கள் என்ன செஞ்சார்கள் ஆண் புணர்ச்சியிலே ஈடுபட்டார்கள் சென்னார்கள் உங்களுக்கு பெண்கள் இருக்கிறார்கள் மனைவியாக அவர்களை நீங்கள் மனைவிகளாக்கி கொள்ளுங்களே அவர்கள் கேட்கவில்லை உலகத்திலே இன்றடிஸ்பட்டப்பட்ட பண்டப்பட்டது எது தெரியுமா ஆன் புணர்ச்சி உடைய அந்த நிலைமை லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்திலே அவர்கள் ஈடுபடுத்தியதின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்தான் லூத் நபி சொன்னதை அவர்கள் கேட்கவில்லை யா அல்லாஹ் இந்த கவுங்கள் இந்த கூட்டத்தார் என்னை ஒப்புக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை எனது செயலை எனது முயற்சியை அவர்கள் கபூல் செய்யவில்லை ஆகவே அல்லாஹ் என்ன செஞ்சு சேப்பாங்க அழித்து விட்டான் அல்லாஹ் உங்களுக்கு தெரியுமா உலகத்தில் வந்த எல்லா நபிமாரும் கடைசியாக துவா செஞ்சாங்க எங்களால் முடியாது யா அல்லாஹ் ஆனால் விசேஷமாக கண்மணியான நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துவாவை கேட்கவில்லை தாயிஃப் நகருக்கு போனார்கள் என்ன நடந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலே குருதி இரத்தம் பாய்கின்ற அளவு சிறார்களை ஏவி ஏவி கூட்டம் கூட்டமாக வந்து கல்லால் அடித்தார்கள் சொல்லால் அடித்தார்கள் கம்பால் அடித்தார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கால் பாதம் வரையும் வந்த இரத்தங்களை கையினால் எடுத்து எடுத்து மேனியெல்லாம் பூசினார்கள் என்று சொல்லப்படுகிறது சரித்திரம் ஏன் தெரியுமா யா அல்லாஹ் என்னுடைய இரத்தம் இந்த பூமியிலே பட்டால் இந்த தாயிப் நகரம் அழிந்து விடும் என்று சொல்கிறார்கள் சரித்திர ஆசிரியர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரத்தம் குருதி அந்த பூமியிலே பட்டிருந்தால் தாயிப் நகரம் அழிந்து போயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜிப்ரீல் வருகின்றார் அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் மலைக்கு உதவியாக்கப்பட்ட நபி வர அதாவது மலக்கு வருகின்றார் இந்த மலையை பாதுகாக்கின்ற பொறுப்பு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான் இந்த மலையை இரண்டாக பிளந்து இங்கே உள்ள மக்களை நான் அழித்து விடட்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க அல்லாஹ்வின் ரூஹே பரிசுத்தமான ரூஹே ஜிப்ரீலே அல்லாஹு தஆலாவிடம் சொல்லுங்கள் எனக்கு அநியாயம் செய்தாலும் இந்த மக்கள் என் உடம்பிலே இரத்தம் ஓடினாலும் என் கண்ணிலே நீர் வடிந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா இவர்களுக்கு நேர்வழி கிடைக்காவிட்டாலும் இவர்களின் சந்ததிகளாவது நிச்சயமாக நேர்வழி பெறுவார்கள் அல்லாஹ்விடம் சொல்லிவிடுங்கள் இந்த நற்செய்தி என்று சொன்னார்கள் அல்லாஹு தஆலா அதற்காகத்தான் எந்த நபிமாருக்கும் சொல்லாத ஒரு வார்த்தை ஓமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் சுபஹானல்லாஹ் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் அருள்கொடையாக இந்த உலகத்திலே நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லுகின்றான் எந்த நபிக்கு சொன்னது எந்த நபிக்கு சொன்னான் அல்லாஹ் எந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொன்னான் அருள்கொடை யாருக்கு மாத்திரம் மனிதனுக்கு மாத்திரமா இல்லை மிருகங்கள் அது எந்த இனமாக இருக்கலாம் அது மறைமட்டைகளா மரம் செடி கொடி அனைத்துக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே மான் வந்து அழுகிறது மான் வந்து அழுகிறது அல்லாஹுவின் தூதரே என்னுடைய குட்டியை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் கொஞ்சம் பாருங்களேன் சொல்லுங்களேன் அவர்களுக்கு என்னுடைய குட்டியை தருமாறு சொல்லுங்களேன் என்று சொல்கிறது